ஹலோ காய்ஸ், நாம் இன்றைக்கி எங்கே வந்துக்கிட்டு இருக்கோம் பார்த்தீங்கன்னா, கன்னியாகுமரி பீச். இங்கேருந்து பார்த்தீங்கன்னா வள்ளுவர் சிலையே தெரியுது லெஃப்ட் சைடில். இப்போ காரை நம்ம பார்க் பண்ணிவிட்டு நம்ம பீச்சுக்கு போகலாம். அங்கே ஃபஸ்ட்டு லாக் பண்ணியிருக்காங்க இல்லையா நம்ம போக போக பார்க்கலாம். அது மட்டும் இல்லாமல் நம்ம கன்னியாகுமரி மாவட்டம் தெக்குறிச்சி அப்படின்னு ஒரு இடம் இருக்குது, அங்கே தெக்குறிச்சி பீச். அதுவும் சூப்பராக இருக்கும், அந்த ஏரியாவும் நம்ம பார்க்க போகிறோம். கன்னியாகுமரியும் க்ளோஸ் பண்ணிவிட்டார். பார்த்தீங்கன்னா கன்னியாகுமரி பீச்சுக்கு வந்து அலோவ் பண்ணலை. மெயின் பீச்சுக்கு இந்த முக்கடலம் சங்கமிக்கும் இடத்தை வந்து அதுக்கு வந்து அலோவ் பண்ணலை. அதுலேருந்து கொஞ்சம் தூரம் நடந்து வந்து இதில் இறங்கணும்னு வச்சுக்கிங்களேன். பக்கத்தில் இறங்கி கீழே இறங்கி வந்தோம்னா அவ்வளோ சூப்பரான ஒரு வியூ. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா திருவள்ளுவர் சிலை தெரியுது, பார்க்குறதுக்கு அவ்வளோ அழகாக இருக்குது. கடல் நல்லா காற்று, கடல் காற்று சூப்பராக இருக்குது. இங்கே பார்த்தீங்கன்னா நாங்கள் ஹாஃப் அன் ஹவர்லேருந்து ஒன் ஹவர் வரைக்கும் ஸ்பெண்ட் பண்ணணும். அவ்வளோ சூப்பராக இருந்துச்சு, நைஸ் பிளேஸ், அவ்வளோ சூப்பரான இடம், நல்லா இருந்துச்சு. நீங்களும் கன்னியாகுமரி வந்தீங்கன்னா இது பக்கத்தில் ஒரு கோவில் மாதிரி ஒன்று உண்டு, சுடலமாட கோவில் மாதிரி, அது பக்கத்தில் தான் உட்காந்துருந்தோம். கூடார மாதிரி போட்டிருந்தாங்க, அதுலேருந்து கீழே இறங்கி வந்து உட்காந்துருந்தோன்னா அவ்வளோ சூப்பரான ஒரு பிளேஸ். அதில் தான் உட்காந்து கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் உட்காந்து ரசிச்சுக்கிட்டு இருந்தோம். வந்தீங்கன்னா இந்த பக்கம் வாங்க. வாவ், சூப்பரான ஒரு கடற்கரை. தெக்குறிச்சி, தெக்குறிச்சி கன்னியாகுமரி மாவட்டம் நாகர்கோவில் பக்கத்தில் தெக்குறிச்சின்னு ஒரு அழகான பீச்சுக்கு தான் நம்ம வந்திருக்கோம். இங்கே ஒருத்தர் வீடியோ எடுத்துகிட்டு இருக்காரு. ஆக்சுவலி இதில் நான் குளிக்க வேண்டியது, எதுவும் கொண்டு வரல. ஆனால் ரிஸ்கி, இது வரைக்கும் தண்ணி வந்துருக்கு தெரியுதா, இது வரைக்கும் தண்ணி வந்துருக்குன்னா ரிஸ்க் போடுறது.